நெக்ஸ்ட் பாருங்க, டிஸ்டிலேஷன் ஆஃப் லிக்யூட். ஸோ டிஸ்டிலேஷன் ஆஃப் வாஷ். ஓகே, அடுத்தது டிஸ்டிலேஷன் ஆஃப் வாஷ். ஸோ டிஸ்டிலேஷன் ஆஃப் வாஷ் மீனிங் பார்த்தீங்கன்னா பெர்மனேட்டட் லிக்யூட், தட் இஸ் வாஷ்னு சொல்லக்கூடிய. வாட் இஸ் மீன்ஸ் தட் பெர்மனேட்டட் லிக்யூட்ஸ். பெர்மனேட்டட் லிக்யூட்னா பெர்மண்டேஷன் பண்ணி ஃபைனலாக கிடச்சிலே எத்தனால், தட் இஸ் பெர்மனேட்டட் லிக்யூட்னு சொல்லக்கூடியது. பெர்மனேட்டட் லிக்யூட்ஸ் தட் இஸ் வாஷ். வாஷ்னா எத்தனால், அது சுக்ரோஸ்லேருந்து நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது பெர்மனேட்டட் லிக்யூட். ஸோ அதில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அது வந்து அது 15 to 8% ஆல்கஹால் இருக்கும். அதில் வந்து என்னது அக்யூரேட்டாக பெர்மனெண்ட் லிக்யூடில் எவ்வளோ பர்சன்ட் இருக்கும், 15 to 18% ஆல்கஹால் இருக்கும். ஸோ அதை என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணுறோம். பின்ன காய்ச்சி வெடித்துன்னு சொல்லக்கூடியது அது என்னது, சப்ஜெக்ட் டு ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணுறோம். இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் வந்து என்ன, ஒரு அக்யூஸ் சொல்யூஷன் எடுத்துக்கணும். அக்யூஸ் சொல்யூஷன் வாட்டரை மிக்ஸ் பண்ணணும். திஸ் மெயின் ஃப்ராக்ஷன், த மெயின் ஃப்ராக்ஷன் ட்ரவுன் இன்னும் அக்யூஸ் சொல்யூஷன். அதாவது அந்த பெர்மனெண்ட் லிக்விட என்ன செய்யணும், வாட்டரில் கலந்துடணும். அதான் அக்யூஸ் சொல்யூஷன் ஆஃப் எத்தனால் அப்படின்னா எத்தனால் ப்ளஸ் வாட்டர். அக்யூஸ்னா அக்யூஸ் அப்படின்னா வாட்டர்னு சால்வெண்ட் இருக்கும், எத்தனால் மிக்ஸ் பண்ணியிருக்கும். ஓகே, அதில் பாருங்கள், கண்டெயின்ஸ் 95.5% எத்தனால், 4.5% வாட்டர் அப்படின்னா திஸ் இஸ் கால்டு ரெக்டிஃபைட் ஸ்பிரிட். டூ மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், வாட் இஸ் ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்டு, இந்த ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் எத்தனால். ஆக்வஸ் அப்படின்னா ஆக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னாலே என்னது, வாட்டர்னு அர்த்தம். ஓகே, சொல்யூஷன் அப்படின்னா வாட்டர் வந்து சால்வெண்ட்டாக இருக்கும், சொல்லிட்டு வந்து வேறு எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் எத்தனால் அப்படின்னா எத்தனாலுங்கிறது சொல்லிட்டு வாட்டருங்கிறது சால்வெண்டு. ஸோ இப்போ ரெண்டு மிக்ஸ் ஆகிருக்கு, வாட்டர் ரெண்டு எத்தனால் மிக்ஸ் ஆகிருக்குது. ஸோ அதில் வாட்டருடைய கண்டென்ட் எவ்வளோனா 4.5% இருக்கும். அவருடைய ஆல்கோ எத்தனோட கண்டென்ட் 95.5%. 95.5%. ஸோ பர் மிக்சர் ஆஃப் 95.5% எத்தனால், 4.5% வாட்டர் இஸ் கால்டு, திஸ் இஸ் கால்டு ரெக்டிஃபைட் ஸ்பிரிட். திஸ் இஸ் கால்டு என்னது, ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. கே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அண்ட் தென் திஸ் மிக்சர் இஸ் தென் ரிஃப்ளெக்ஸ்டு ஓவர் தி குயிக் லைம் வச்சு நல்லா என்ன செய்கிறோம், நல்லா பாயில் பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். ரிஃப்ளெக்ஸ் நல்லா வந்து ஹீட் பண்ணுறாங்க, எல்லாம் 5 to 6 hours ஹீட் பண்ணுறோம் அந்த மிக்சரை. அதை வாட்டர் ப்ளஸ் எத்தனால் இருந்துச்சு இல்லையா, திஸ் மிக்சர் இஸ் தென் ரெஃப்ளெக்ஸ் ஓவர் தி குயிக் லைமில் வச்சு, குயிக் லைம் மேலே வச்சு 5 to 6 hours ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ண பிறகு தென் அலோவ் டு ஸ்டாண்ட் 12 hours அப்படியே வச்சுருக்கோம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் 12 hours அப்படியே நார்மலாக வச்சுருக்கோம். 5 to 6 hours ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் நார்மலாக அப்படின்னு சொல்லலாம், 5 to 6 hours அப்படியே வச்சுருக்கணும், நார்மலாக ஸ்டாண்ட் வச்சுருக்கணும். ஓகே, அண்ட் டிஸ்டிலேஷன் ஆஃப் தி மிக்சர், இந்த மிக்சர் மறுபடியும் என்ன செய்யணும், காய்ச்சி விடிச்ச பிறகு அதில் என்ன செய்யணும், ப்யூர் ஆல்கஹால் கிடைக்கும். 5 to 6 hours ஹீட் பண்ணுறோம், அப்புறம் ஸ்டாண்ட் இன் ஃபார் தி 12 hours வச்சுருக்கோம். இப்போ ஃபைனலாக நினைக்கும் ப்யூர் ஆல்கஹால் கிடைக்குது. ப்யூர் ஆல்கஹால் அப்படின்னா 100% இருக்கும். 100% ஆல்கஹால் மட்டும் இருக்கும், வாட்டர் இருக்காது, வாட்டர் எல்லாமே எவாபரேட் ஆயிரும். ஸோ இப்போ திஸ் இஸ் கால்டு அப்சல்யூட் ஆல்கஹால், விச் இஸ் அப்சல்யூட் ஆல்கஹால், 100% எத்தனால் தான் அப்சல்யூட் ஆல்கஹால்ங்கிறது. ஓகே, இப்போ 6 to 12 hours ஹீட் பண்ணுறோம் அந்த ரெஃப்ளெக்டட் ஓவர் தி இதில் வச்சு, அதுக்கப்புறம் ஹீட் பண்ணின பிறகு ஸ்டாண்ட் 12 hours அப்படியே வச்சுருக்கோம். ஃபைனலாக கிடைக்கிது ஒரு ஆல்கஹால் கிடைக்கிது, அந்த ஆல்கஹால் பேர் தான் அப்சல்யூட் ஆல்கஹால். ஐ மீன்ஸ் 100% வாட்டர்லாம் இருக்காது, வாட்டர் கலந்துச்சுன்னா அது பேர் ரெக்டிஃபைடு ஆல்கஹால். ஸோ வாட் இஸ் அப்சல்யூட் ஆல்கஹால், வாட் இஸ் ரெக்டிஃபைடு ஆல்கஹால், ரெண்டு டூ மார்க் குவஸ்டின்ஸில் கேட்கலாம். ஒன் மார்க் குவஸ்டின் கேட்கலாம், அப்சல்யூட் ஆல்கஹால்னா 100% எத்தனால், ரெக்டிஃபைட்னா 95.5% எத்தனால் ப்ளஸ் 4.5% வாட்டர். ஓகே, அண்ட் தென் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் எத்தனால் இஸ் ஏ கலர்லெஸ் லிக்யூடு, வி நோ தட் ஆல்ரெடி தெரியும். எத்தனால் அப்படிங்கிறது கலர்லெஸ் லிக்யூடு. ஹேவிங் ப்ளசன்ட் ஸ்மெல், எனிய பர்னிங் டேஸ்ட். ஓகே, பர்னிங் டேஸ்ட்டாக இருக்கும், எரிக்கக்கூடிய டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது, கலர்லெஸ்ஸாக இருக்கும், ப்ளசன்ட் நல்லா ஸ்மெல் வரக்கூடிய ப்ளசன்ட் ஸ்மெல்லாக இருக்கக்கூடியது. ஓகே, நல்லா மணமணக்கக்கூடிய ஸ்மெல்லாக இருக்கும். அண்ட் தென் வாலட்டைல் லிக்யூட், இட் இஸ் வாலட்டைல் லிக்யூட்ஸ். வாலட்டைல் லிக்யூட் அப்படின்னா ஈஸிலி எவாபரேட் ஆகக்கூடியது. கேட் இஸ் ஏ வாலட்டைல் லிக்யூட்ஸ் மீன்ஸ் ஈஸிலி எவாபரேட், எவாபரேட் மீன்ஸ் லிக்யூடு தானே, லிக்யூடு வந்து கேஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்கும், ஈஸியாக ஆவியாகக்கூடிய நேச்சர் இருக்கும். அவருடைய பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னா 78 degrees Celsius, அவருடைய பாயிலிங் பாயிண்ட்னா 78 degrees Celsius. வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் 100 degrees Celsius, அதே நேரம் எடுத்துக்கும். அவருடைய பாயிலிங் பாயிண்ட் வந்து 78 degrees Celsius, ஐ மீன்ஸ் அந்த லிக்யூடு வந்து வேப்பராக மாறும் எப்போ வேணால், 78 degrees temperatureல தான்.
78 degrees Celsius வரைக்கும் ஹீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, ஹீட் பண்ணிட்டு இருக்கும்போது 78 degrees Celsius வரும்பொழுது அந்த எத்தனாலுங்கிற லிக்விட் வந்து வேப்பராக மாறுது. அந்த டெம்பரேச்சரை தான் நம்ம பாய்லிங் பாயிண்ட் சொல்கிறோம். அப்போ எத்தனால் வந்து பாய்லிங் பாயிண்டாக 78 degrees Celsius. அப்போ என்ன மீனிங்னா, 78 degrees Celsius டெம்பரேச்சரில் தான் அந்த எத்தனாலுங்கிற லிக்விட் வந்து வேப்பராக மாறுது, ஆவியாக மாறுது. ஸோ அது பேர் தான் பாய்லிங் பாயிண்ட் சொல்லக்கூடியது. 78 degrees Celsius அப்படின்னா கெல்வின் அப்படி அப்படின்னா எனக்கு ப்ராக்கெட்டில் கே போட்டிருக்க மாதிரி கெல்வின்னா கெல்வின். ஸோ ஐ மீன்ஸ் 273 ஆட் பண்ணிக்கணும். ஒரு டிகிரிஸ் 0 degrees Celsius 273 கெல்வின். ஸோ அப்போ ஒவ்வொரு டிகிரி செல்சியஸுக்கும் என்ன ஒரு கெல்வின் ஆட் பண்ணிக்கணும், 273 ஆட் பண்ணிக்கணும். இப்போ 78-ஐ 273 ஆட் பண்ணினா உனக்கு வந்து என்னது 351 கெல்வின் வந்துடும், விச் இஸ் மச் ஹையர் தென் தட் ஆஃப் கரஸ்பாண்டிங் அல்கேன்ஸ். அவருடைய பாய்லிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இதோட ஹைட்ரோ கார்பன், ஐ மீன்ஸ் தட் ஹைட்ரோ கார்பன்னா கார்பன் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கணும். ப்ரொப்பைனை விட எத்திலால்கள் வந்து அதிக பாய்லிங் பாயிண்ட்டு. கரஸ்பாண்டிங் ஹைட்ரோ கார்பன்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மாலிகுலர் வெயிட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மாலிகுலர் வெயிட் ரிலேட்டடாக இருக்கணும். ஸோ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன், ஹைட்ரோ கார்பன் எத்தனாலுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, ப்ரொப்பைன் CH3 CH2 பாண்ட் CH3 தான் ப்ரொப்பைன். இதை விட ஹை பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். ஏன்னா இதில் OH இருக்குது. ஓகேயா, என்ன ரீசன் வந்து இட் கரஸ்பாண்ட் டு அல்கேன். ஈத்தேன் பாய்லிங் பாயிண்ட் வந்து, ஈத்தேனோட பாய்லிங் பாயிண்ட் வந்து 184. ஈத்தேனா CH3 பாண்ட் CH2. ஈத்தேன் வந்து பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், எத்தனாலுக்கு வந்து அதிகமாக இருக்கும். எத்தனாலுக்கு வந்து அதிகமாகும். ஹைட்ரோ கார்பன்னா மேலே கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கும். என்ன காரணம்னா, ஹைட்ரஜன் பாண்ட் சொல்லுவாங்க, இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் சொல்லுவாங்க. ஸோ அப்போ பாய்லிங் பாயிண்ட் ஆல்கஹால் தான் அதிகம். இதை விட கரஸ்பாண்டிங் ஹைட்ரோ கார்பன், கரஸ்பாண்டிங் ஹைட்ரோ கார்பன் ஈத்தேன் கொடுத்துருக்காங்க. ஈத்தேன் அவட பாய்லிங் பாயிண்ட் 184, ஆனால் ஆல்கஹால் வந்து என்னது 351 கெல்வின். ஓகே, இப்போ கெல்வின்லேருந்து டிகிரி செல்சியஸாக மாற்றி -273 பண்ணினா டிகிரி செல்சியஸாக மாற்றிக்கலாம். ஓகே, கம்பேரட்லி மிசிபிள் வித் வாட்டர், மிசிபிள் மீன்ஸ் சாலுபிள் வித் வாட்டர், கம்ப்ளீட்லி மிசிபிள் வித் வாட்டர் இன் ஆல் ப்ரொஃபஷன். எல்லா ஸ்டேட்லேயுமே என்ன செய்யும், வாட்டரில் கரையக்கூடியது. ஏன்னா இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் சொல்லுவாங்க, இதுக்கும் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் தான். பாய்லிங் பாயிண்ட் ஏன் அதிகம்னா, ஆல்கஹால் ஓ பாண்ட் ஹச் இருக்கும், அடுத்ததில் அசோசியேட் ஆயிருக்கும் ஹைட்ரஜன் பாண்டில். ஸோ இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் தான் ஹை பாய்லிங் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம்.